ஹாய் கைஸ் வெல்கம் டு விதைகள் பயிற்சி மையம். டிஎன்பிஎஸ்சி 2022க்கான குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கொஷின்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பயோலிசிஸ் அண்ட் இஷ்யூசஸ், அதாவது பயோலிசிஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், பயோலிசிஸ் என்பது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் அல்லது ஆக்சிஜனின் கட்டுப்படுத்தப்பட்ட வளிமண்டலத்தின் ஒரு பொருளை எரிக்கும் செயல்முறையாகும். இது வெப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் கரிம பொருட்களின் வேதியியல் சிதைவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது கார்பனை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு வேதியியல் சிதைவு தான் வந்து பயோலிசிஸ்னு சொல்றாங்க. இந்த சிகிச்சை செயல்பாட்டில் பொருட்கள் மிக அதிக வெப்பநிலையில் வெளிப்படும். மேலும் ஆக்சிஜன் இல்லாத நிலையில் இது ஒரு ரசாயன மற்றும் உடல் பிரிவின் மூலம் வெவ்வேறு மூலக்கூறுகளாக செல்கிறது. அது என்னன்னா ஒரு இந்த சிதைவின் மூலம் வெப்பம் வந்து அதிகமாக வெளியேறுகிறது அப்படின்றதுதான் வந்து இந்த பயோலிசிஸ் சிதைவுன்னு சொல்றாங்க. வெப்பநிலை அதிகரிப்பதுடன் பயோலிசிஸின் வீதமும் அதிகரிக்கிறது. அண்ட் தென் பயோலிசிஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானதுன்னு சொல்றாங்க. பயோலிசிஸோட மீனிங் என்னன்னா நெருப்பு பிரிதல் அப்படின்றதுதான் வந்து பயோலிசிஸோட மீனிங்காக இருந்திருக்கு. பைரோலிசிஸ் உலைகள், பைரோலிசிஸ் பொதுவாக 500 முதல் 600 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் நடைபெறுகிறது. இதோட உலைகள் பார்க்கும்போது சுழலும் உலைகள், லோட்சி அடுப்பு உலைகள் மற்றும் திரவப்படுத்தப்பட்ட படுக்கை உலைகள், இது மூணுமே வந்து பைரோலிசிஸோட உலைகளாக இருந்திருக்கு. இதன் விளைவாக வரும் வாயு மற்றும் திரவத்தை எரிபொருள் பயன்படுத்தலாம். இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது மரத்தினை எரித்தல் அல்லது மரத்தின் முழுமையடையாத எரிப்பு. அதாவது ஒரு பொருளை எரிக்கும் போது அது வந்து கார்பனா மாறிடும். இந்த பயோலிசிஸ் நிகழ்வுன்றது எப்படின்னா இதோட சிதைவு வந்து முழுமையா இருக்காது, ஒரு மரத்தை வந்து பாதியா எரிக்க விடுறதுதான் வந்து பயோலிசிஸ் சிதைவின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோலிசிஸின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட நன்கு அறியப்பட்ட பொருட்களை பயோசர் என்று அழைக்கப்படும். கரியின் ஒரு வடிவமாகும். பயோசிஸ் என்பதுனா ஒரு கரியோட வடிவத்தை தான் வந்து பயோசர்னு சொல்றோம். உருவாக்குவதன் மூலம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கேக் அப்படின்றது நிலக்கரியை சூடாக்குவதன் மூலம் உருவாக்கப்படுறதா வந்து கேக். பயோலிசிஸ் செயல்முறை ஒடுக்கக்கூடிய திரவங்கள் மற்றும் மின்தேக்கி அல்லாத வாயுக்களை உருவாக்குகிறது அப்படின்றாங்க. பயோலிசிஸோட பயன்பாடுகள், அதாவது அதோட யூசஸ் என்னன்றது பார்க்க போறோம். புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துதல், தன்னிறைவு ஆற்றல், இது ஒரு எளிய மலிவான தொழில்நுட்பமாகும். இது பல்வேறு வகையான தீவனங்களை செயலாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது நீர் மாசுபாட்டின் அபாயத்தை குறைக்கிறது. அதாவது நீர் மாசுபாடு வந்து அபாயத்தை குறைக்குது. இது வந்து நிலப்பரப்புக்கு செல்லும் கழிவுகள் மற்றும் பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கறது பயோலிசிஸின் வகைகள், அதாவது மெதுவான பயோலிசிஸ், வேகமான பயோலிசிஸ், ஃபிளாஷ் பயோலிசிஸ். அதாவது மெதுவான பயோலிசிஸ்னா இந்த நிகழ்வுனால உருவாக்கக்கூடிய வெப்பம் வந்து மெதுவாக தான் வந்து வெளியேறும். இந்த சிதைவு வந்து மெதுவான சிதைவு அப்படின்னு சொல்லலாம். வேகமான பயோலிசிஸ் அப்படின்றது ஒரு மிதமான ஒரு அளவுல ஒரு வெப்பத்தை வந்து வெளியேற்றும். இந்த சிதைவை தான் வந்து வேகமான பயோலிசிஸ்னு சொல்றாங்க. ஃபிளாஷ் பயோலிசிஸ்ன்றது வந்து மிக விரைவான வேகத்துல வந்து வெப்பத்தை வந்து சிதைவடைய செய்யும். வெப்பநிலையை வந்து வெளியேற்றத்திற்கான இந்த சிதைவு வந்து அமைஞ்சிருக்கும். இதான் வந்து ஃபிளாஷ் பயோலிசிஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பயோலிசிஸின் பிரச்சனைகள். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா முறையற்ற பயோலிசிஸ், கடையில் போதுமான வாயு சிகிச்சை இல்லாததால் முழுமையடையாத பயோலிசிஸ், சுத்தமான கன்னி மரத்தை பயன்படுத்தும் போது கூட பூரான்கள், ஹாங்ஸான்கள் மற்றும் டயாசியல்ஸ்களை உருவாக்குகிறது. இது நடந்தால் மோசமான தர கட்டுப்பாடு காரணமாக வெளியேற்றப்படுவதற்கு முன் சின்கான்களை அதிக வெப்பநிலையில் எரிக்கப்பட வேண்டும். இதனால் ஆலையில் இருந்து நச்சு ரசாயனங்கள் வெளியேறாது. இது வந்து முறையற்ற பயோலிசிஸ் சொல்றாங்க. ரசாயன பொருளை வந்து தெளிவா சிதைவடைஞ்சு வெளியேற்றணும். இதுதான் வந்து இந்த பயோலிசிஸோட நிகழ்வே. இது கரெக்டா நடக்கலன்னா அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா மாறுது அப்படின்றதா வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா எரிவாயு மறுசுழற்சி இல்லை. கரெக்டான ஒரு மறுசுழற்சி இருக்கணும். அது இல்லைனாவே அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா தான் அமையும். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கிட்டத்தட்ட அனைத்து பயோலிசிஸ் தொழில்நுட்பமும் அவற்றின் சில்கால்களை மறுசுழற்சி செய்ய வேண்டும். இது பயோலிசிஸின் போது உற்பத்தி செய்யப்படும் அதிக ஆற்றல் வாயுக்கள் செயல்முறைக்கு எரிபொருளாக மற்றும் தீவனத்தை உலர்த்துவதற்கு அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதிக ஆக்சிஜன் நுழைவு.
வரையறையின்படி பைரோலிசிஸ் என்பது ஆக்சன் இல்லாத நிலையில் கார்பனேஷிய பொருளை வெளிப்படுத்துவதாகும். இது திட திரவம் மற்றும் வாயு நிலைகளில் கார்பனை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த அனுமதிக்கிறது. இந்நிகழ்வே வந்து ஆக்சன் இல்லாத நிலையில தான் வந்து இந்த சிதைவை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இதுல அதிகப்படியான ஆக்சன் நுழைஞ்சதுன்னா வந்து இது ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்றதா வந்து இந்த மாறுன்றதா வந்து இந்த லைன் சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முறையற்ற தீவனம். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒரு குறிப்பிட்ட வகை தீவனத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பைரோலிசிஸ் தொழில்நுட்பங்கள் பயோசர் டயர்கள் அல்லது பிளாஸ்டிக்குகளை பிரத்யேகமாக செயலாக்க உருவாக்கப்பட்டன. ஆனால் மூன்றையும் அல்ல. இது ஒரு தொழில்நுட்பம் இந்த பல்வேறு மூலக்கூறுகளை மாற்றி அமைக்க முடிந்தால் அது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விகித உட்கொள்ளலுக்கு உகந்ததாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோமா கரமான பொருட்களை அகற்றுதல். நேரங்களில் ஆபத்தான பொருட்களை கொண்ட தயாரிப்புகள் சரியாக கையாளப்படுவதில்லை அல்லது அகற்றப்படுவதில்லை. ஒரு பொருளை வந்து சரியான முறையில கையாளணும், நெக்ஸ்ட் வந்து அகற்றணும். அது சரியா நடைபெறலைன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும். நெக்ஸ்ட் வந்து பொருத்தமற்ற சேமிப்பு மற்றும் போக்குவரத்து. மற்றொரு கண்ணோட்டத்தில் எண்ணெய் தார் மற்றும் மர வினிகர் போன்ற கரி அல்லது திரவங்கள் உற்பத்தி செய்யப்படும் போது கையாளுதல் சேமிப்பு மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யலைன்னா சேமிப்புலையும் பிரச்சனையா மாறும், போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட்லயும் வந்து ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்றதா வந்து இது சொல்லுது. இந்த என்னென்ன கொடுத்துருக்கோம்னா பைரோலிசிஸ்னா என்ன, அதோட பிரச்சனைகள் என்னன்றதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.